வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்துல சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து எஸ்கேஎம் பவுல்ட்ரி ஃபார்ம்ல தான் இருக்கோம். நம்ம கூட வந்து செந்தில் ஐயா அவர்கள் இருக்காங்க. நிறைய விஷயம் பத்தி பேசிட்டு இருக்கோம், கோழி பண்ணை பத்திய விஷயங்கள். இந்த வீடியோ பதிவில் வந்து வான்கோழி வளர்ப்பை பற்றி பேசுகிறோம். அந்த வளர்ப்பை பற்றி ஏன் வந்து இந்த வீடியோ பண்ணையில் எடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த அதனுடைய பேக்ரவுண்ட்லேயே அந்த சவுண்ட் ஸ்கோர் வந்து எப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதனால் நாங்கள் வந்து அவுட்டர்லேருந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு பண்ணையை தெளிவாக காட்டுறோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். எப்படிங்க சார் பண்ணையெல்லாம், எப்படி பண்ணை சார்ந்த தொழில் இப்போ எப்படிங்க சார் போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். நல்லா போயிட்டு இருக்குங்க சார். இப்போ வான்கோழி வளர்ப்பு வந்து மக்கள் எந்த அளவுங்க சார் ஈடுபட்டு இருக்காங்க? மக்கள் வந்து எந்த அளவு வந்து லைக் பண்றாங்க? நாங்க 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்களுக்கு வந்து தெளிவு இல்லாமல் ஈடுபட குறைஞ்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீபமாக ஒரு 5 வருஷமா நல்லா போயிட்டு இருக்கு சார். 5 வருஷமா நல்லா போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி சீசன்ல சார் நம்ம வான்கோழி வந்து அதிகமா மக்கள் வாங்குறாங்க சார்? வான்கோழி வருஷம் பூரா போயிட்டு இருக்குங்க. அதில் வந்து விசேஷத்துக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாப்பிட்டுருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சார் கர்நாடகா, அப்புறம் வெஸ்ட் பெங்கால், நேபாள் அந்த மாதிரி வந்து நல்லா போயிட்டுருக்குங்க. அதனால் வந்து அங்கேருந்து பையர்ஸ் வந்து இங்கே வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ தீபாவளி கிறிஸ்துமஸுக்கு வந்து ரொம்ப அதிகமாக கூடுதலாக சேல்ஸ் இருக்குங்க. தீபாவளி கிறிஸ்மஸ் எல்லாம் நிறைய வான்கோழி வளர்க்குறாங்க. சரிங்க சார், இப்போ வான்கோழி வளர்ப்புக்கு வந்து என்ன மாதிரி நம்ம வந்து அது வந்து தரை முறையில் வளர்க்கலாமா, இல்லை வந்து கூண்டு முறையில் வளர்க்கலாமா, இல்லை வந்து திறந்த வெளியில் வளர்க்கலாம் சார்? திறந்த வெளியில் வளர்த்தலாம். சரி, பண்ணை அமைச்சு வளர்க்கலாம் சார். நல்ல பண்ணை அமைச்சு வளர்க்கலாம். நீங்கள் என்ன முறையில் வளர்த்துட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து பண்ணைக்குள்ளே தான் வளர்த்துருக்கோம். பண்ணைக்குள்ளே திறந்த வெளியில் சாரி இதில் வச்சுருக்கோம். சாயங்காலமும் வந்து பார்த்தீங்கன்னா திறந்த வெளியில் விடுவோம், திரும்ப பண்ணையில் அடைச்சிடுவோம். சரிங்க, இப்போ தரை வளர்ப்பு தான் நம்மளுக்கு. தரை வளர்ப்பு தான் பண்ணுவோம். சரிங்க, இப்போ வான்கோழி வந்து வளர்க்கணும்னா நீங்கள் எத்தனை நாள், 6 ஆரம்பிச்சிங்களா எப்படி? ஒரு நாள் குஞ்சுலேருந்து வளர்த்துட்டு இருந்தோம். சரிங்க, வாங்கிட்டு வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். சரிங்க, கர்நாடகாவில் எஸ்ரகட்டாவில் கவர்மெண்ட் ஃபார்ம்லேருந்து ஆரம்பத்தில் வாங்கிட்டு வந்தோம். சரிங்க, இது ஏன்னா வான்கோழினா ஒரு வெரைட்டி தான் இருக்குங்களா, இதில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. நாங்கள் எஸ்ரகட்டாவிலேருந்து கவர்மெண்ட் ஃபார்மில் வாங்கிட்டு வந்தோம். சரிங்க, வாங்கிட்டு வந்து 15 முன்னாடி வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். சரிங்க, நாங்கள் அதிலேயே அடுத்தடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு எடுத்து அதிலேயே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க, இப்போ நாங்கள் வந்து குஞ்சுக்காக மட்டும்தான் சார் பயன்படுத்துறோம், முட்டையாக கொடுக்குறதில்ல சார். இப்போ வான்கோழி பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசியிருப்போம். 6 வந்து நீங்கள் வந்து கர்நாடகாவில் இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி சொன்னீங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த 6 வந்து எவ்வளவு மாதிரி இதில் ப்ரீட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்களா, எப்படி பண்ணியிருக்கீங்க சார்? நாங்கள் ப்ரீட்ஸ் எடுத்து வச்சு தான் பேரண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆ சரிங்க, தாய்க்கோழியை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாள் குஞ்சை வந்து ஒரு மாதம் குஞ்சாகவும் வித்துட்ருக்கோம். ஒரு மாதம் குஞ்சாகவும் வித்துட்ருக்கீங்க. இது என்றைக்குமே ஃபார்மில் வந்து 1 day 6 ஒன் மந்த் 6 அது மாதிரி நம்ம இது வந்து வச்சுட்டு இருக்கோம். அது வானராஜாவா இருந்தாலும் சரி, வான்கோழியா இருந்தாலும் சரி, கடக்நாத்தா இருந்தாலும் சரி, அப்படிதான் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க சார், இப்ப வான்கோழி வந்து எப்படிங்க சார் நமக்கு நல்ல ஹீல்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? கிடைக்குது சார். என்ன கேட்டீங்கன்னா மற்ற கோழிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் 2 தாண்டாது, இது வந்து அப்படி இல்லைங்க சார். என்னன்னா மேல் வந்து பாத்தீங்கன்னா 8 வரலும் வருதுங்க, ஃபீமேல் வந்து 4 வரலும் வருதுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லாபகரமா இருக்குங்க. கிலோ வந்து 300 வரலும் போயிட்டு இருக்குங்க. அது இப்போ இது வந்து கறிக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். கறிக்காக யூஸ் பண்ணலாம் சார். ஏன்னா நான் எக்ஸுக்கு தான் அது மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸு போதுங்க, கறிக்காகவும் போயிட்டு இருக்கு. கறிக்காகவும் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்கிறோம். ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க சார், இப்போ இந்த வந்து குறைஞ்ச நம்ம பண்ணையில் வந்து எவ்வளோ குறைஞ்சபட்சமாக வச்சிருக்கோம் சார்? இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து 700 வச்சிருக்கோம். 700 கோழி வச்சிருக்கோம். சரிங்க சார், இதில் மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோங்க சார்? 7:1 வச்சிருக்கோம் மேல. 7:1 வச்சிருக்கீங்க. சரிங்க சார், நமக்கு எவ்வளவு நாள்ல வான்கோழி வந்து முட்டை இட ஆரம்பிக்கும், எவ்வளவு நாட்கள் வரைக்கும்? 7 இடும் சார். சரிங்க, 7 இருந்து பாத்தீங்கன்னா 12 வரை 5 தொடர்ந்து முட்டை இடும் சார். 5 தொடர்ந்து தொடர்ச்சியா டெய்லி இருக்காதுங்க. ஒரு கோழி சராசரி வந்து பாத்தீங்கன்னா 80 முட்டை வருங்க. 80 முட்டை போடும் சார், அதாவது 80 நாட்கள் முட்டை இடும். ஆமா சார். சரிங்க சார், இப்போ வந்து வான்கோழியில வந்து என்ன மாதிரி பராமரிப்பு பாதுகாப்பு எப்படி இருக்கணும் சார்? இது வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் பிரச்சனை தான் அதிகமா வருங்க அதுக்கு. சரி, அது கால்சியம் டானிக் வந்து வாரத்தில் 2 கொடுக்கணும் சார். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அதுக்கு நோய் வர்றதில்லைங்க. வைரஸ் பாதிக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விற்கான்ஸு ஏஸ்டி இந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிப்பான் வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் மேலே. சரிங்க சார், இப்போ வந்து மற்ற கோழி வளர்ப்பு மாலையே தான் வான்கோழிங்களா, இதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கேர் பண்ணுவோம்? ஒன்றும் இல்லைங்க சார், மற்ற கோழி போல தான் சார். சரிங்க, வீட்டுக்குள்ள கிட்ட வெளியே வந்து தோட்டப்புறத்தில் வளர்றது தான் சார். அதான், இதுவும் ஒரு பறவை, இது மாதிரி தான் சார். தோட்டத்தில் விட்டோம்னா நம்ம கலையும் இருக்காது, அனைத்து வகையான செடியும் அதே கடிச்சு சாப்பிடுவோம். சரிங்க, இது வந்து மக்கள் எப்படி லைக் பண்ணி வாங்குறாங்க இந்த வான்கோழியை வந்து, எந்த அளவு வரவேற்பு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து எந்த மாதிரி வரவேற்பு கிடைச்சிருக்கு சார்? நல்லா விசேஷம், திருவிழாக்களுக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போய்
நம்ம மக்கள் வந்து இன்னைக்கு இறைச்சியை பயன்படுத்தி தான் இருக்காங்க. கறிக்காக வேண்டி, கறிக்காக வேண்டி பயன்படுத்துகிறாங்க. இது வந்து இந்த முட்டைகள் வந்து எவ்வளோ நாட்கள் வந்துக்கும் வச்சுருக்கலாம் நம்ம? எப்படிங்க சார், வீட்டு உபயோகத்துக்கு எத்தனை நாட்கள் வருது? இப்போ நார்மலாக நம்ம கோழி கோழி பட்டரில் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் எட்டு நாளில் வந்து அதை குஞ்சு பொறிச்சிருங்க சார். ஓ, அப்படி ஹேச்சிங் எக்ஸ் வந்து ஒன் வீக்கில் வந்து 28 நாளில் அது குஞ்சு பொறிச்சிருங்க. சரிங்க சார், இப்போ நீங்கள் வந்து கமர்ஷியலாக எக்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களா? இது கமர்ஷியல் நாங்கள் எக்ஸ் கொடுக்கறதில்ல. எக்ஸ் சிக்ஸ் மட்டும் தான் கொடுக்குறீங்க? மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க சார், அதாவது ஒன் டே சிக்ஸ், ஒன் மந்த் சிக்ஸ். அதான் அது நீங்கள் வனராஜாவாக இருந்தாலும் வான் கோழியாக இருந்தாலும் ஒன்று தான் சொல்லியிருக்கீங்க. சரிங்க சார், இப்போ வந்து இதுக்கு உணவும் தண்ணியும் எப்படிங்க சார் இருக்கணும் சார்? உணவு தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மற்ற கோழிகள் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் டிங்கில் தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. குடிச்சிட்டு இருக்கீங்க சிக்ஸ்ல இருந்து அதே மாதிரி தான். அந்த ப்ரூட்ஸ் எல்லாம் எப்படிங்க சார்? இந்த ப்ரூடிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா சார், வந்து ஒரு மாதம் குஞ்சு வரலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெப்பமாக தான் இருக்கணும். ஒரு மாதம் கோழி வரலும் கொஞ்சம் காற்றோட்டம் கம்மியாகவும் கொஞ்சம் வெப்பமாக இருக்கிற மாதிரி ரூம் வச்சுக்கணும். ஒரு லைட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு மாதத்துக்கு மேலே ஓப்பனில் வெளியிட்டுனா மெஞ்சிக்கும் சார். திறந்த வெளியிலையும் வளர்க்குறோம், நம்ம தரை வளர்ப்புல தான் அந்த கோழி வளர்க்குறோம். இருந்தாலும் பண்ணை தரை வளர்ப்புல வளர்த்துட்டு இருக்கோம். சரிங்க சார், இப்போ வந்து பண்ணை எந்த அளவு தூய்மையாக வச்சிருக்கணும்? ஜென்ரலாகவே இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கோழி வளர்ப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதுனா பண்ணையை வந்து எந்த அளவு தூய்மையாக வச்சிருக்கணும்னு உங்களுடைய அனுபவ முறையில் சொல்லுங்க. பண்ணையை வந்து நம்ம எந்த அளவு காற்றோட்டமாக தூய்மையாக வந்து வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதலும் தவிர்க்கலாம் சார். தவிர்க்கலாம். சரிங்க, இப்போ வந்துட்டு வான் கோழியில் வந்து அதிகமாக என்ன பாதிப்புகள் வந்து உட்படும் சார்? அதான் சார், வந்து காலத்து வைரஸ் தான் பாதிக்குங்க. வைரஸ் நோய் தான் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து குறைச்சியா, சரி குறைச்சியா வேக்சின்லாம் பண்ணிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் தடுத்துடலாம் சார். அதுலேருந்து அடுத்து அம்மை நோய் வருங்க. அது பவுல் பாக்ஸ் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் அதுக்கு உண்டான வந்து தடுப்பு மருந்து கரெக்டாக போட்டுட்டோம்னா அந்த நோய் வராது. சரிங்க சார், இப்போ இந்த சிக்ஸ் ஒன் டே சிக்ஸ் ஒன் மந்த் சிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க, என்ன அளவில் கொடுப்பீங்க நீங்கள் இப்போ வந்து விற்பனைக்குன்னா வந்து என்ன அளவில்? 100 மினிமம், 100. அது ஒன் டே இருந்தாலும் சரி, ஒன் மந்த்தாக இருந்தாலும் சரி. சார், இது எப்படிங்க சார் நீங்கள் டெலிவரி அது சார்ஜஸ் அது எதாவது பண்ணுறீங்க? நாங்கள் எங்கள் ஃபார்ம் டெலிவரி தான் கொடுத்துட்ருக்கோம். சரிங்க, பட் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை பேங்க்கில் போட்டுட்டு எங்களால் வர முடியாது, நீங்கள் அனுப்புங்கன்னா வண்டி வாடகை என்னவோ அவங்க கொடுத்துட்டாங்கன்னு நாங்கள் அனுப்பி வச்சிடறோம். ஓ, வண்டி வாடகை என்னன்னு கொடுத்தாங்களோ அதை அனுப்பி வச்சிடலாம். சரிங்க சார், இப்போ வந்து எந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வேற மாநிலங்களுக்கு கூட நீங்கள் அனுப்பலாம் சார். வண்டி வாடகை வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வண்டி வச்சு தான் அனுப்பி கிலோமீட்டர் 13 ரூபாய்ன்ட்டு. சரிங்க, அது நம்ம அவங்க கொடுத்துட்டாங்க நம்ம அனுப்பி வச்சிடறோம் சார். சரிங்க, ஆர்டர் முறையில் நீங்கள் வந்து எவ்வளோ சிக்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்க. அதாவது கமர்ஷியல் எக்ஸ் வந்து உங்ககிட்ட விற்பனைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கீங்க. சரிங்க சார், இப்போ வந்து ஒரு இப்போ நார்மலாக வந்து இது இந்த வான்கோழின்னு பார்த்தீங்கன்னா வந்து திறந்த வெளியில் வளர்க்கலாம், தரை இதில் வளர்க்கலாம், கேஜில் வளர்க்கலாம், எப்படி வேணாலும் சொல்லியிருக்கீங்க. அதை அந்த வீட்டு உபயோகத்திற்கு இந்த வான்கோழி எப்படிங்க சார் இருக்கும்? எந்த எப்படி வளர்க்கலாம் அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோழி வளர்க்கலாம், 10 கோழி வளர்த்தலாம். 5 கோழி 10 கோழி வளர்க்கலாம். சரி, பண்ணையம் வச்சு தான் நம்ம எவ்வளோ கோழி வேணாலும் வளர்த்திக்கலாம். ம், சரிங்க 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 சார், இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ இளைஞர்கள் வந்து நிறைய பேர் எங்கர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, இப்போ ஈடுபடுறாங்க. ஆமாம் சார், இந்த இந்த டைமிங்கில் வந்து இது மாதிரி தேடல் வந்து இளைஞர்களுக்கு வந்து நிறையா இருக்குது. இப்போ வான் கோழி வளர்க்கணுன்னா ஒரு ஒரு இளைஞன்ற ஒரு ஒரு யாரோ ஒருத்தர் ஒருத்தர் வளர்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி நீங்கள் கைட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சார்? அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் எல்லாமே ஆலோசனைகள்லாம் நாங்கள் கொடுத்து கண்டிப்பாக பண்ணித்தரங்க. நாங்கள் பார்த்து ஏதாவது ஒரு நோய் தாக்கியிருந்தால் பார்வையிட்டு கூட பண்ணித்தரங்க. நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் அட்வைஸ் பண்ண ஒரு அட்வைஸராக நீங்கள் அந்த இதுக்கு பண்ணி அவங்க பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க சார், இப்போ வந்துட்டு குறைஞ்சபட்சம் நம்ம வந்து எவ்வளோ வான்கோழி வளர்க்குறது வந்து நம்மளுக்கு ஒரு லாபகரமாக இருக்கும் சார்? ஒரு 500 ஆச்சு வளர்த்துனா தான் ஒன்று, அதுக்கு அதற்காக வேண்டி ஒரு ஆள் நின்று அதை பொறுப்பாக கவனிக்கணும் சார். அப்போது பராமரிக்கும் போது வந்து ஒரு 500 கோழி வளர்த்தும் போது வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு ஆண்டு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் சார். சரிங்க சார், இப்போ வருமானம்னு வந்துட்டு உடனே அதில் செலவுன்னு கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து ஒரு குறைஞ்சபட்சம் நீங்கள் 500 சொல்கிறீங்க, ஒரு 500 வளர்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ சார் செலவுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ சார்? கண்டிப்பாக வந்து 500 கோழி இருந்த போது வந்து 2 லட்ச ரூபா ஆகும். 2 லட்ச ரூபா இருக்கும். எவ்வளோ லாபம் எதிர்பார்க்கலாம் சார்? 2 லட்ச ரூபா போட்டால் 2 லட்ச ரூபா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சார். 2 லட்ச ரூபா ஆண்டுக்கு எதிர்பார்க்கலாம். அதில் லாபங்கள் எதுவும் இதுவும் வாய்ப்புகள் எப்படிங்க சார்? இப்போ 2 லட்ச ரூபா போட்டோம்னா எடுத்துட்டோம்னா இழப்பீடுக்கு வாய்ப்பு இல்லைங்க சார். அதான், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் போட்டோம் கண்டிப்பாக 2 லட்ச ரூபாயும் வந்து வான்கோழியில் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு இல்லை, வந்து லாபத்தில் வேணால் நஷ்டமாகுமே தவிர அசலில் நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நோய் தாக்கம் பார்த்துட்டு போகணும் சார். ஆ சரிங்க சார், அதாவது பாதுகாப்பு ரொம்ப அவசியம். அவசியம் சார். சரிங்க சார், இப்போ வந்து இந்த வான்கோழி வந்து என்னென்ன பருவத்தில்ங்க சார் முட்டையிட ஆரம்பிக்கும் சார்? 7வது மாதம் குஞ்சு வந்து ஒரு குஞ்சு வந்து 7வது மாதத்தில் முட்டை ஸ்டார்ட் ஆகும். சரி, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருங்க. அது ஒரு 9வது மாதம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா முட்டையிடுங்க. சரிங்க, திரும்ப அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்துடுங்க. ஓ, 7வது மாதத்துலேருந்து இருக்கேன். இதில் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா இந்த
இப்போ குளிர் காலத்தில் மார்கழி மாதம்தான் வந்து முட்டையிட ஆரம்பிக்கும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நல்ல இல்லை, ஒரு ஒரு சாரார் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வான்கோழி வளர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் தான் வந்து முட்டையிட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்கிறேன் சார், எல்லா காலத்துக்கும் முட்டையிடும் சார். சரிங்க சார், இந்த வான்கோழி வளர்ப்பை பற்றி சில விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்திருக்கீங்க. மேற்கொண்டும் ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் வந்து அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கமெண்ட் செக்ஷனில் அவங்களுடைய விவரங்களை தெரிவிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா செந்தில் ஐயா அவர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஒன் டே சிக்ஸு ஒன் மந்த் சிக்ஸு, அது இவர் வந்து கமர்ஷியல் எக் பண்ணுறது இல்லைங்க. தெளிவாக அந்த வீடியோ பதிவில் திரும்ப திரும்ப சொல்கிற கமர்ஷியல் எக்ஸ் இவர் பண்ணுறதில்ல, இவர் வந்து சிக்ஸ் மட்டும்தான் பண்ணுறாரு. ஒன் டே ஒன் மந்த்து நீங்கள் வான்கோழி கடக்கநாத் இது பார்த்திங்கன்னா வனராஜா எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கார், வாத்து பண்ணி கொடுத்துட்ருக்கார். நீங்கள் எதுவாக இருந்தாலும் இவர்கிட்ட இவருடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், இவர்கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு அருமையான வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.